ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான, ஈஸியான, அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் தரக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் சட்னி எது வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த டேபிள்ஸ்பூன். இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டேபிள்ஸ்பூன் வந்து வரும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் கேரட்லாம் வந்து தாளித்து கொட்டும் போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம அந்த வணக்கிறதெல்லாம் வணக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு தான் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிச்சாக கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் பொடிச்சாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 செகண்ட் வந்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மீடியம் சைஸ் 2 கேரட்டை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பெரிய இதில் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேரட்டு வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் மாறுனுச்சுன்னா போதும். இது வந்து ஒரு 1/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் பொடிச்சாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு, இதுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இன்னும் ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து அந்த தண்ணி இல்லாத நல்லா வதங்கிருச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலையை பொடிஷாக கட் பண்ணி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 செகண்ட் வந்து வதக்கினா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை மாவில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து திக்காக இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றும் போது வேகாது. இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு இருந்துச்சுன்னா போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து இது ஊறட்டும். மொத்தமாக வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊறுனுச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகியிருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டோட்டலாக வந்து 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ரவை ஊறுறதுக்காக தான் நம்ம ஊற வச்சோம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. வாங்க நம்ம பன் தோசை செஞ்சுக்கலாம். நான் வந்து தோசை தவாவில் தான் செய்கிறேன். இரும்பு சட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து உங்ககிட்ட நான்ஸ்டிக் தவா இருந்துச்சுன்னா அதில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். ஆயில் வந்து நல்லா 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிட்டு தோசை மாவு வந்து ஒரு பெரிய கரண்டியில் 1 கரண்டி ஊற்றிங்கன்னா போதும். தேக்க வேணா அப்படியே மொத்தமாகவே அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவுலாம் வந்து வெந்த பிறகு திருப்பி போடுங்க, இல்லைனா வந்து 2 உடஞ்சிக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. இது வந்து வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே மாவு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக வந்துடும்.
பாருங்க. கீழ் பக்கமும் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பன் தோசை வந்து கோதுமை மாவு பன் தோசை ரெடி ஆயிடும். பாருங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க நம்ம அடுத்த தோசையும் ஊற்றியாச்சு. மேலே வந்து அந்த மாவெல்லாம் வெந்த பிறகு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விரிச்சலும் இல்லாமல் சுலபமாக எடுத்துடலாம். இப்போ பாருங்க சூப்பரான இன்னொரு தோசையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நான்ஸ்டிக் தவா இல்லைனாலும் இந்த மாதிரி ஈயக்கடாயிலையும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருந்ததும் ஒரு கரண்டியை வந்து அப்படியே போட்டுட்டு சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. மேலே வந்து ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுலபமாக வருது. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இல்லைனாலும் இந்த மாதிரி ஈயக்கடாயிலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கீழேயே ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கீழ் பக்கமும் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இதுவும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈயக்கடாயிலையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது ஈயக்கடாயில் செஞ்சுட்டு இது வந்து நம்ம இரும்பு தோசை தவாவில் செஞ்சது, ரெண்டுமே பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you.